சூப்பராக இருக்கு. சர்க்காரில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்காரு, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆமாண்ணா, அது அது ஸ்டார்டிங்கில் இருந்தது நல்லா இருந்தது, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. மற்றபடி விஜய் சேதுபதி பயங்கரமாக பண்ணியிருக்காரு இதில். மற்றபடி ஷாருக்கான் சூப்பர், அவர் ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு ஒன்ஸ் நல்லா பார்க்கலாம். எல்லா மூவியும் சேர்ந்த மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஒன்ஸ் பார்க்கலாம். ஆவரேஜாக தான் இருக்குது. ஆ, அவர் கலக்கிட்டார். விஜய் சேதுபதி தான் சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையிலே. ஒன் டைம் வந்து பார்க்கலாம், நல்லா போர் அடிக்காமல் இருக்கும், அவ்வளோதான். ஆ, நல்லா தான் இருக்குது. ஆ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அவர் வழக்கம் போல் பண்ணுறது தான் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நயன்தாராவும் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் தீபிகா கம்மியாக தான் வராங்க, அவங்கவுங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. மியூசிக் அனிருத் சொல்ல வேணுமா? நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் 10 7.5 கொடுக்கலாம். ஷாருக்கான்லாம் 10 விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு மசாலா ஃபுல்லாக ஆக்ஷன் தான், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆக்ஷன் தான் படம். அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு ஹாஃபுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பாருங்களேன், நல்ல மெசேஜ் தான் படத்தில், நல்ல மெசேஜ் இருக்குது. பாருங்கள், மியூசிக் நல்லா இருக்குது, ஷாருக் தானே, ஷாருக். அப்புறம் வந்து விஜய் சேதுபதி நல்லா பண்ணிட்டாங்க. நோ, அப்படி எல்லாம் இல்லை, பார்க்கலாம், நல்லா இருக்கு மூவி. ஆக்ஷன் தான், ஃபுல் ஆக்ஷன் தான் மூவி ஃபுல்லாக, பூரா பாலிடிக்ஸ் அதெல்லாம் இல்லை. மியூசிக் அது அப்படியே எனக்கு தெரியல. மியூசிக் நல்லா இருக்கு, சாங்ஸ் சூப்பர். பார்க்கலாம், எனக்கு ஷாருக் ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணிட்டாங்க. அதில் நானும் ஒரு சீன்லாம் இருக்குது, தீபிகா சீன்ஸில் படங்க லேக் ஆகிற மாதிரி இருக்கா? லேக் ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை, நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டாங்க. அவங்க சூப்பர் ஸ்டார், லேடிஸ் சூப்பர் ஸ்டார் தான். நல்லா தான் ப்ரோ இருக்கு, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை, மைக் கொஞ்சம் தள்ளி வைக்க. அது நல் பிளாஸ்ட் தான், அவ்வளோதான், ஜஸ்ட் அ பிளாஸ்ட். படமே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஒரு குட்டி பொண்ணு இருக்கும், நயன்தாராவோட டாட்டராவோட, அது வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று ரெண்டு மெசேஜ்னால் பரவாயில்ல, பிரதீப் ராங் அதான் படம் மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது, அவ்வளோதான். ட்ரெயின், ஆ, மெட்ரோ சார், எல்லாமே நல்லா தான் இருக்குது. படத்தோட ஓப்பனிங்காக தான், அது ஜஸ்ட் அ பிளாஸ்ட், அவ்வளோதான். இல்லை, அது படத்தில் நீங்கள் பாருங்கள், யோகி பாபு ஒரு 10 நிமிஷம் தான் வருவார், வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு.